அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை முதல் தமிழகத்தில் 4380 வாகனங்களில் வீடுகள் தோறும் சென்று காய்கறி விற்பனை என வேளாண் துறை அறிவித்துள்ளது. சென்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான 1160 மெட்ரிக் டன் காய்கறிகள் 1610 வாகனங்களில் விற்பனை செய்யப்படும் என வேளாண் துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். விவரங்களை பதிவு செய்யலாம் பிரகாஷ். தமிழகத்தில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு காய்கறி மற்றும் பழங்களை தங்கு தடையின்றி கொண்டு சேர்ப்பது தொடர்பாக இன்றைய தினம் வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தலைமையில இன்றைய தினம் வேளாண் துறை அதிகாரிகள் கொண்ட ஆலோசனை குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் மட்டும் அனைத்து மண்டலங்களிலும் 1610 வாகனங்கள் மூலம் தினந்தோறும் 1160 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 2760 வாகனங்கள் மூலம் 2228 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகளை கண்காணிக்க தலைமையகத்துல சென்னையுடைய தோட்டக்கலைத்துறையுடைய தலைமையகத்துல தோட்டக்கலை வேளாண்மை விற்பனை துறை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலத்திற்கு இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் செய்வதை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் தொடர்பான தகவலை தெரிந்து கொள்வதற்காக டோல் ஃப்ரீ எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 044-2225-3884 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தமிழகத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் தொடர்பான அந்த தகவல்களை வந்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் பொதுமக்களுக்கு காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் 1194 குளிர்பதன இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளிர்பதன இடங்கள்ல வந்து 3000 மெட்ரிக் டன் மட்டுமே விளைபொருட்கள் சேமிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேமிப்பு கிடங்குகள்ல கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த இடங்கள் வந்து காலியாக இருக்கின்றன. எனவே விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருட்களை இந்த சேமிப்பு கிடங்குகள்ல வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.